புதிய அறிவுரையின் அடிப்படையிலேயே வாரணாசியில் மோடியின் கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள தலைமை தேர்தல் கமிஷனர் சம்பத் தேர்தல் கமிஷன் யாருக்கும் பயப்படாது என்றும் கூறியுள்ளார். வாரணாசியில் மோடியின் கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் கமிஷனை பாரதிய ஜனதா தலைவர்கள் கடுமையாக சாடிய பரபரப்பான சூழலில் தலைமை தேர்தல் கமிஷனர் சம்பத் வியாழனன்று மாலை டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், உரிய அறிவுறுத்தலின் அடிப்படையிலேயே மோடியின் கூட்டத்துக்கு வாரணாசி மாவட்ட கலெக்டர் அனுமதி மறுத்தார் என்றும், பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை புறக்கணித்துவிட முடியாது என்றும் கூறினார். தேர்தல் கமிஷனின் நேர்மை அதிகார வரம்பு குறித்து பல்வேறு கட்சிகள் தாறுமாறாக அறிக்கை வெளியிடுவதாக கூறிய சம்பத், தேர்தல் கமிஷன் போன்ற சட்டப்பூர்வ அமைப்புகள் குறித்து பேசும்போது அரசியல் தலைவர்கள் முதிர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டுமெனவும் கூறினார். துணிச்சலுடனும் நேர்மையுடனும் கடமையாற்ற போதுமான அதிகாரங்களை அரசியல் சட்டம் தேர்தல் கமிஷனுக்கு அளித்துள்ளதாகவும், அதனால் யாருக்கும் எந்த கட்சிக்கும் தேர்தல் கமிஷன் பயப்படாது என்றும் சம்பத் கூறினார். We have come across certain statements and communications issued by leaders and spokespersons of certain parties which unfortunately directly or indirectly question the commission's jurisdiction, sincerity, impartiality, neutrality, etc. We have also taken note of certain rather harsh and sweeping allegations made against the Election Commission of India by certain parties. Sometimes these had happened after some harsh measures were taken by the commission. அமேதி தொகுதியில் புதனன்று தேர்தல் நடந்தபோது ஓட்டுப்பதிவு எந்திரம் அருகே சென்றதன் மூலம் தேர்தல் விதிமுறையை ராகுல் மீறியதாக வந்த புகார்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும், எல்லா புகார்கள் மீதும் பாரபட்சமின்றி தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்துவதாகவும் சம்பத் கூறினார்.